இலைகளின் பிஎம்டபிள்யூவான மாருதியோட ஆம்னி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மாருதி ஆம்னி பார்த்திங்கன்னா 8 சீட்டர் வைக்கலைங்க, இதில் நம்ம 8 பேர் தாராளமாக வண்டியில் பார்த்திங்கன்னா கேஸுங்கிறது எதுவுமே போடலிங்க, வெறும் பெட்ரோலே ஒன்று வண்டிங்க. இது இன்ஜின் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2014 மாடலுங்க, ஒரே ஓனர் தாங்க, சிங்கிள் ஓனர் வண்டி. இது 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த ஒரு வண்டிங்க, கம்பெனி ரெக்கார்டு. 75% டயர் கண்டிஷன் இருக்குங்க, இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு வண்டிங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225,000 2025 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க அனுசரித்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். 5 சீட்டர் டீசல் வெஹிக்கிள் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ரெனால்டு பல்ஸுங்க, ஆர்எக்ஜெட் வேரியன்ட்டு. ஸோ ஆர்எக்ஜெட் வேரியண்ட்லாம் உங்களுக்கு ஏடிஜெட் எல்லா ஃபீச்சருமே அதில் வந்துருங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, எடுக்கிறப்ப நீங்கள் தேர்ட் ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவில் தாங்க இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 135,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிரைவ் ஆயிருங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290,000 சொல்லியிருக்காங்க, 290,000. இந்த உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பிச்சுனா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹூண்டாயிலேருந்து இப்போ நம்ம சாண்ட்ரோ பார்த்துட்டுருக்குறேங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடுங்க. 2023 டிசம்பர் வரைக்கும் எஃப்சி இருக்குங்க. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210 சொல்லியிருக்காங்க. இந்த ரேட்டை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுலேன்ட்டு இருக்காங்க. வேறு டீட்டெயில்ஸ் தப்பிச்சுனா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஆல்டோ ஒன்று வந்திருக்குங்க. இந்த ஆல்டோ பார்த்தீங்கன்னா 2009 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் தாங்க, ஒரே ஒரு ஓனர் இந்த வண்டிக்கு. 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. இந்த ஆல்டோ பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்கிறனால ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்துடுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம்ங்க, அந்த மாதிரி 210 சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸடு இல்லைங்க. வாங்க அனுசரித்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான கார் எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வெறும் 35,000 கிலோமீட்டர் ஓடுனா டட்ஸ் அண்ட் கோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா 2018 மாடலுங்க, சிங்கிள் ஓனருங்க. அந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பார்த்துருக்காங்க. EN33 ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 75% இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியிலேருந்து சென்ட்ரல் லாக் வரைக்கும் ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டிங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330,000 சொல்லியிருக்காங்க. ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எப்பயும் போல ஃபிக்ஸ்டு இல்லைங்க. ஸோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு 70,000ங்க. 70,000 முன்பணம் இருந்துச்சுன்னா இந்த 2012 மாடல் ஹூண்டாயோட வெர்னாவை நீங்கள் எடுத்துக்கலாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் லோன் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் வேணாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த வெர்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த ஒரு வண்டிங்க. 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எடுக்கிறப்ப நீங்கள் 4வது ஓனராக வருவீங்க. இந்த வெர்னா பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் வேரியண்ட்டுங்கிறனால ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுங்க. என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.6 லிட்டர் டீசல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 410,000 கேட்குறாங்க. 2019 மாடல் ஹோண்டாலேருந்து அமேஸ் தாங்க பார்த்துட்டுருக்குறோம். இந்த அமேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேர டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடிய வெஹிக்கிளுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான். 100% இருக்குங்க டயர் கண்டிஷனு. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பார்த்துருக்காங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ இந்த அமேசன் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 689 சொல்லி நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க. நேரில் வாங்க அனுசரித்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலுங்க, 2017 ஹூண்டாயிலேருந்து யான் தாங்க பார்த்துட்டுருக்குறோம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரா ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. வெஹிக்கிளோட ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எடுக்கிற நீங்கள் தேர்ட் ஓனராக வருவீங்க. இந்த வெஹிக்கிளோட ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க. 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் கொண்டு ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இதில் வந்துருங்க. அந்த வண்டிக்கு கூட பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 310,000 சொல்லியிருக்காங்க. மூணு பார்த்துங்க இந்த ரேட் டுடே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்விஃப்ட்னு வந்துருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்திங்கன்னா 2008 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது கண்டிஷனில் இருக்குங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட்லாம் அங்கே இருக்குது. எஃப்சி பார்த்திங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த ஒரு வண்டிங்க இந்த ஸ்விஃப்ட்டு. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு வந்துருங்க. வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 279,000 சொல்லியிருக்காங்க. 279,000. நம்மளுடைய வீவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2008 மாடல் ஸ்விஃப்ட் கொண்டு வந்துருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு ஒரே ஒரு ஓனர் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தாங்க இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா விடிஐ வேரியண்ட்டுங்க, டீசலுங்க. ஸோ விடிஐ வேரியண்ட்டுங்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310,000 சொல்லியிருக்காங்க. 310,000 ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க. வேறு ஏதாவது டீடெயில்ஸ் தப்பிடுச்சுனா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர். 2017 மாடல் மாருசுக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலுரியோ ஜெட்டாக்ஸை வேரியன்ட் தாங்க பார்த்துட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் கரண்ட்டில் தாங்க இருக்குது. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவரு, ஃபுல் நூடுல்ஸ் மேட்டுங்க. ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருதுங்க. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 395,000. 395,000 சொல்லியிருக்காங்க. 2016 மாடல் ஹூண்டாயிலேருந்து i20 தாங்க பார்த்துட்ருக்குறோம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மேக்னா வேரியண்ட்டுங்க. இந்த i20யோட ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. எடுக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குங்க. 116,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நோ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இது. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% இருக்குங்க. ஓவராலாக வெஹிக்கிளோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 475,000 சொல்லியிருக்காங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மகேந்திராலேருந்து சைலோ தாங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் தாங்க இருக்குது. 121,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டீசல் வண்டிங்க இது. இந்த சைலோ பார்த்தீங்கன்னா 7-சீட்டர் வெஹிக்கிளுங்க. இந்த வெஹிக்கிளுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420,000 சொல்லியிருக்காங்க. 420,000. 2014 மாடல் ரெனால்டு டஸ்டர் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ எடுக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனராக வருவீங்க. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 116,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இது. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் டீசலுங்க. இதில் நமக்கு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் அலைவீல் ஆடியோ சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுதுங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550,000ங்க. 550 சொல்லியிருக்காங்க. இந்த 2013 மாடல் ரெனால்டு டஸ்டர் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இந்த ரெனால்டு டஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 128,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ரெனால்டு டஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு டீசல் இன்ஜினில் ரன் ஆகக்கூடியதுங்க. இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்வஸ்லாம் நமக்கு வர மாதிரி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் அலைவீல் ஆடியோ சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருதுங்க. இந்த வண்டி இப்போ இருக்கணும் பார்த்திங்கன்னா சூரம்பட்டி என்ஜிஜோ கணில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 lakh சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் ரூபாங்க. இந்த ரேட் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க. வேறு ஏதாவது டீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள்.